வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையிலிருந்து டாக்டர் தேவி சரவணியா நமக்கு இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். பொதுவாக வலிகள்னு எடுத்துக்கும் போது தலைவலி அதிகப்படியாக சொல்லுவாங்க, அதே போல் வந்துட்டு மூட்டு வலிகள் அதிகப்படியாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சிலர் வந்துட்டு கால் வலிக்குதுன்னுவாங்க, ஆனால் குறிப்பாக குதிகாலில் தான் வலிகள் அதிகமாக இருக்குது. குதிகாலை பொறுத்த வரைக்கும் நைட்டு தூங்கும் போது வலிகள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு மாதிரி காலை கீழவே வைக்க முடியல, ரொம்ப வலி அதிகமாக இருக்குன்னு வாங்க. டைல்ஸில் நடக்கும்போது வலி அதிகமாக இருக்குன்னு வாங்க. ஆனால் குதிகால் வலியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரொம்ப பெயின் அக்ரவேட் ஆகும் போது தான் அதை பற்றி ஒரு புரிதலே வரும், நம்ம குதிகால் ரொம்ப வலிக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குதிகாலில் மட்டும் குறிப்பாக ஏன் வலிகள் ஏற்படுது, இது எப்படி குணப்படுத்த அதை பத்தி சொல்லுங்க. ஓகே, இப்போ குதிகாலில் வந்து நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்படுது அப்படின்னா காரணங்கள் வந்து இருக்கு. குதிகாலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாடியில் வந்து கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து சரியா இல்லை. நம்மளுக்கு வந்து யூரின்ல பிளட்ல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் நம்மளுக்கு யூரின் மூலமா நம்மளுக்கு வெளியேற்றப்படலை. அது நம்மளுக்கு உடம்புக்குள்ள நம்மளுக்கு ஸ்டாக்னன்ட் ஆகும்போது, இல்லை லாங் டேர்மாக நம்ம வந்து கால்சியம் மாத்திரைகள் இது மாதிரி ஏதாவது மாத்திரைகள் நம்ம எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த கால்சியம் டெபாசிட்ஸோ இல்லை கிட்னி சரியாக நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆகாமல் யூரிக் ஆசிட்ஸு இந்த இதெல்லாமே நம்மளுக்கு வந்து சரியான முறையில் நம்மளுக்கு வெளியேற்றப்படலை, உடம்பை விட்டு நம்மளுக்கு வெளியேற்றப்படலை அப்படின்னா அது வந்து எங்கே வந்து நம்மளுக்கு தேங்கும் பார்த்தீங்க அப்படின்னா குதிகாலில் தான் நம்மளுக்கு வந்து தேங்க ஆரம்பிக்கும். குதிகாலில் பார்த்தீங்க அப்படின்னா குதிகால் எலும்பு கால்கேனியம் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்பு வந்து இருக்கும். அதனால தான் நம்மளால் வந்து கால்லாம் நம்மளால் வந்து நல்லா ஊனி ஸ்டெபிளைஸாக ஊனி நம்மளுக்கு நிற்க முடியுது. அந்த குதிகாலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஊசி மாதிரி நம்மளுக்கு கீழ் நோக்கி அரை இன்ச்சுக்கு நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கும். சின்னதுலேருந்து அப்படியே ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு நம்மளுக்கு அது அப்படியே நல்லா ஸ்ட்ரைட்டாக கூர்மையாக நம்மளுக்கு அப்படியே வளர ஆரம்பிக்கும். அதில் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கிறிஸ்டல்ஸாக இருக்கும், இல்லாட்டி யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு அந்த காலுக்கு பின்னாடி பகுதியில் குதிகால் இந்த இடத்துல இருக்குது, குதிகால் இங்கனக்குள்ள இருக்குது அப்படின்னா அதுக்கு பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் ஒரு சில பேர்த்துக்கு வந்து அதிகமாக வளர்ச்சி வந்து காணப்பட்டிருக்கும். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த குதிகாலில் வந்து அந்த முள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கூர்மையான ஒரு இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்டார் ஃபேஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மசில் வந்து நம்மளுடைய கால்கேனியம் போன்லேருந்து அதே மாதிரி அந்த முன்னாடி அந்த விரலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மெட்டாகார்பல் போன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த மசில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கும். அது வந்து அங்கேருந்து இங்கேருந்து நம்மளுக்கு அங்கே வரைக்கும் நம்மளுக்கு அட்டாச் ஆகியிருக்கும். அந்த மசில்னால தான் நம்ம வந்து நடக்க முடியுது, நம்மளால் ஒரு ஸ்டெப் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நம்மளால் எடுத்து வைக்க முடியுது. அது வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறதுனால தான் நம்மளால் காலை வந்து நீட்டி மடக்க தூக்கி காலை தூக்கி வச்சு நம்மளால் நடக்க முடியுது. அப்போது அந்த மசிலை வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த கூர்மையாக இருக்கக்கூடிய அந்த எலும்பு வளர்ச்சி என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து குத்தும். மெயினாக வந்து நம்மளுக்கு கால்கேனியம் ஸ்பர்னால் நம்மளுக்கு வலிகள் வந்து ஏற்படாது, அது போய் நம்மளுக்கு அந்த பிளான்டார் ஃபேஷியா அந்த மசிலை வந்து அதிகப்படியாக நம்மளுக்கு குத்தி குத்தி நம்மளுக்கு வலிகளை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த ஆரம்பிக்கும். பிளான்டார் ஃபேஷியா மசில் வந்து நம்மளுக்கு ஒரு சில பேர்த்துக்கு வந்து அது இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிக்கும், ஒரு சில பேர்த்துக்கு டேர் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி கால்கேனியம் போன் அந்த குதிகால் எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய அடிப்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஃபுல்லாக சுற்றி ஒரு ஃபேட் பேட் மாதிரி நம்மளுக்கு இருக்கும். அது வந்து அந்த போனை வந்து நல்லா பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேட் பேட் வந்து அடியில் இருக்கும். அதில் ரிப்பீட்டடாக நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டது, அதே மாதிரி அடிக்கடி வந்து நிறைய பேர் வந்து ஜாகிங் போவாங்க, ரன்னிங் போவாங்க, இந்த மாதிரி வந்து அடிக்கடி வந்து நம்மளுக்கு காலில் வந்து நிறையா வேலை கொடுக்குற போதும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிளான்டார் ஃபேஷியா மசில் வந்து நம்மளுக்கு டேர் ஆனாலோ இல்லை நம்மளுக்கு அந்த ஃபேட் பேட் நம்மளுக்கு வந்து கிழிஞ்சிருந்தாலோ நம்மளுக்கு இந்த குதிகால் எலும்பு வளர்ச்சி நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இதில் வந்து இந்த குதிகால் எலும்பு வளர்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா காலையில் வந்து காலை கீழே ஊன முடியாது, ஊன முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பேஷண்ட் வந்து நடக்க நடக்க அவங்களுக்கு வலிகள் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். காலையில் நல்லா நடந்ததுக்கப்புறம் அந்த பெயின் வந்து டல்லாக ஆரம்பிச்சிடும், ஆனால் ஒரு மிதமான ஒரு பெயின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். தாங்க முடியாத அளவு வலி, காலை கீழே வைக்க முடியாத அளவு வலி வந்து காலையில் ஏர்லி மார்னிங் படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரி பெயின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்லாம் வந்து அந்த பெயினை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா குதிகாலில் வந்து ஒரு கத்தியை குத்தி சொருங்கி விட்டு அது வந்து நம்மளுக்கு தடுக்கும்போது நடக்கும்போது நம்மளுக்கு தடுக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம் வந்து எப்படி நம்மளுக்கு வலி இருக்கும்,
ஒரு கத்தி வந்து சொருகி இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த பெயின் நம்மளுக்கு இருந்துட்டே தானே இருக்கும். அது போட்டு நம்ம அப்படி திருக்கும் போதும் நம்மளுக்கு அந்த பெயின் இருந்துட்டே தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு வலி, ரொம்ப நேரம் நிற்கிறோம், ரொம்ப நடக்கிறோம், இல்லை உடல் எடை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு, இல்லை லாங் டர்மாக வந்து டயபெட்டிஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது தொந்தரவுகள் நோய்கள் வந்து ஏதாவது இருக்குது, அதே மாதிரி மூட்டு வலி இந்த மாதிரி ஏதாவது இருக்குது, இந்த மாதிரி தொந்தரவு இருக்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வலிகள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படிப்பட்ட பேஷண்ட் எல்லாமே வந்து வலியை வந்து இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டேப்ளர் பின்னை வந்து அந்த இடத்துல அடிச்சு வச்சோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஒரு ஷூட்டிங் பெயின் நம்மளுக்கு வந்து கொடுக்குமோ அந்த மாதிரி எனக்கு வலிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேஷண்ட் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி குதிகாலில் வந்து நம்மளுக்கு அந்த எலும்பு வளர்ச்சினால நம்மளுக்கு வலிகள் வந்து நம்மளுக்கு தாங்க முடியாத அளவுக்கு ஏற்படும். இதை வந்து ஈஸியாக நம்ம மூலிகை சிகிச்சைகள் வச்சு நம்ம ஈஸியாக சரி பண்ணி கொண்டுலாம். அந்த கால்சியம் கிறிஸ்டல்ஸும் அதே மாதிரி நம்ம அந்த யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸும் அதில் டெபாசிட் ஆக விடாமல் அது அதிகமாக வளர்ச்சி ஆக விடாமல் நம்ம தடைப்படுத்தணும் அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளுக்கு சரியாயிரும். அதே மாதிரி பிளான்டார் ஃபேஷியா மசில் வந்து வீக்காக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அடிக்கடி நம்மளுக்கு இன்ஃப்ளமேஷன் ஆகுது. சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸையும் அந்த டெண்டான்ஸை லிகமெண்ட்ஸை எல்லாத்தையும் நல்லா நம்ம பலப்படுத்தி வலிமைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வந்து கியூர் ஆகிடும், குணமாயிடும். அந்த எலும்பு வளர்ச்சி வந்து நல்லா செங்கல் பழுக்கு காய்ச்சி வச்சு அதில் வந்து எருக்கலை பழுத்த எருக்கலை வந்து நல்லா அடுக்கி வச்சு பொறுக்கக்கூடிய சூட்டில் வந்து நம்ம காலை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எலும்பு வளர்ச்சி வந்து நம்மளுக்கு தடைபட ஆரம்பிச்சிடும், கம்ப்ளீட்டாக கியூர் ஆயிரும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ஹேமலதா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? நான் பெரியபாளையம் கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்குதான். உங்க வயசு? 30. டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? அம்மா வணக்கம். ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்க. மேம் எனக்கு 30 வயசு ஆகுது. என்ன தொந்தரவு இருக்கு? எனக்கு வந்து மூட்டு வலி வந்திருக்கு, கை ஜாயின்ட் பெயின். அது டெஸ்ட் எடுத்தா பாசிட்டிவ் வந்திருக்கு, முடக்குவாதத்துக்கு. முடக்குவாதம் பாசிட்டிவ் இருக்கு. சரி, ஓகே. இப்ப ஜாயின்ட் ஃபுல்லா வலி இருக்கு, வீக்கம் இருக்கா? ஹலோ, வீக்கம் இருக்கா ஜாயின்ட்ல எல்லாம்? வீக்கம் இருக்கு மேம். இப்ப எடுத்துட்டு இருக்கேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், ஆனா பெயின் இன்னும் ரிலீஃப் ஆகல. சரி, ஓகே. இப்போ முடக்குவாதம் இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர் பாசிட்டிவா இருக்குத நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்துடலாம், பயப்பட வேண்டாம். சரியா, நல்லா கற்பூரம் இருக்கு பாத்தீங்களா, கற்பூரமும் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. சரியா, கற்பூரம் வந்து ஒரு 20 g அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா காய்ச்சி அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ணிட்டு கற்பூரத்தை வந்து அந்த ஆஃப் பண்ண சூடுலேயே வந்து பவுடர் பண்ணி போட்டு அதில் வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்தில் கரைஞ்சிரும் உள்ளுக்குள்ள. சரியா, அந்த ஆயிலு நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிதமான ஒரு சூட்டில் எடுத்து கம்ப்ளீட்டாக அந்த ஜாயின்ஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் வெயிலில் வந்து ஒரு 1/2 hour வெயில் படுற மாதிரி ஒவ்வொரு மூட்டுகளையும் காமிங்க. சரியா, நம்மளுக்கு நேச்சுரலாக நம்ம சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த விட்டமின் டி சத்து வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பெயினை வந்து நல்லாவே குறைச்சி கொடுக்கும், அதோட வீக்கத்தையும் நம்மளுக்கு நல்லா குறைச்சி கொடுக்கும். ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாடியில் வந்து வாத குற்றமும் பித்த குற்றமும் தன்னளவில் ஜாஸ்தியாகி 3வது கபகுற்றத்தையும் நம்மளுக்கு வந்து கேடடைய வைக்கும் இந்த ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமில். அப்போது இந்த ரெண்டையும் நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கபகுற்றமும் நம்மளுக்கு சரியாகி நம்மளுக்கு நார்மல் ஆக ஆரம்பிச்சிடும். கபம் எப்போ நம்மளுக்கு பாதிக்கும் அப்படின்னா, இந்த நம்மளுக்கு வயிற்றுல வந்து நம்மளுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இன்டைஜஷன் ப்ராப்ளம் ஏற்படுறதுனால ஒரு வகையான டாக்ஸிக் கேஸ் ஆமம் வந்து வயிற்றுக்குள்ளே ப்ரொடியூஸ் ஆகி அது வந்து நம்மளுக்கு உடம்பு ஃபுல்லாக நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகுறதுனால தான் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளமில் பெயின் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் மாறி மாறி இருக்கும். ஒரு நாள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷோல்டர் பகுதியில் பெயின் இருக்கும், ஒரு நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இடுப்பு பகுதியில் பெயின் இருக்கும், இல்லை காலையில் ஷோல்டர் பகுதியில் பெயின் இருக்கும், ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா கை கால்லையோ இல்லை நம்மளுக்கு வந்து ஜாயிண்டில் நம்மளுக்கு முட்டு ஜாயிண்டில் நம்மளுக்கு பெயின் இருக்கும். அந்த மாதிரி பெயின் வந்து மாறி மாறி நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு அந்த கெட்ட ஆமம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நம்மளுக்கு பாடிக்குள்ளே நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு சர்க்குலேட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு அந்த மாதிரி வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா
இம்யூனிட்டி கலந்த இம்யூனிட்டி ரிலேட்டட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஆர்ஏ ஃபேக்டர் நம்மளுக்கு அதிகரிக்குது, ஏசோ டைட்டர் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது, சிசிபி ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகுது, ஏன் ஆன்டிபாடிஸ் வந்து ஜாஸ்தி ஆகுது, சிஆர்பி ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி நம்மளுக்கு எல்லா காம்பவுண்ட்ஸும் நம்மளுக்கு வந்து பிளட்டில் வந்து நம்ம இம்யூன் சிஸ்டமும் நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுனால தான் நம்மளுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே அதிகரிக்குது. இம்யூன் சிஸ்டம் நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுனால தான் நம்மளோட பாடியினுடைய நம்மளுக்கு நல்லது பயக்கக்கூடிய செல்ஸே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாயிண்ட்டில் அந்த திசுக்களை அந்த சைனோவியல் ஃப்ளூயிட் செக்ரேட் பண்ணக்கூடிய மெம்பரினை எல்லாத்தையும் வந்து இது வந்து ஒரு வேற ஒரு எதிர்வினையாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி நம்ம பாடி செல்ஸே வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஆமம் வந்து அதிகரிக்கிறதுனால அது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரியான இம்யூனிட்டி ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை ஃபுல்லாத்தையும் போய் நம்மளுக்கு டேமேஜ் பண்ணிவிடும். டேமேஜ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு வீக்கம் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. நாள் கணக்கில் நம்மளுக்கு வீக்கம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது, மாதக்கணக்காக வீக்கம் இருந்துகிட்டே இருக்குது, வருடக்கணக்காக நம்மளுக்கு வீக்கம் அங்கே தேங்குது அப்படின்னா நம்மளுக்கு அந்த மசில் ஃபைபர்ஸு அந்த டெண்டான்ஸு எல்லாமே வந்து நம்மளுக்கு அது போய் சேரக்கூடிய இடத்துல வந்து நல்லா நம்மளுக்கு பேண்ட் மாதிரி நல்லா ஸ்டிஃபாக டைட்டாக கெட்டியாக நம்மளுக்கு இருக்க பிடிச்சிட்டு இருக்கும். அதவே நம்மளுக்கு வந்து லூஸ் ஆக்கி விட்டுரும், அதவே நம்மளுக்கு தளர்ச்சி ஆக்கி விட்டுரும். அதனால தான் நம்மளால் வந்து கால் நீட்டி மடக்க முடியாமல் கால் தூக்கி வச்சு நடக்க முடியாமல் ஒரு மாதிரி நம்மளுக்கு வலி வந்து ஏற்படுது. ஒரு மாதிரி அந்த இடம்லாம் தொட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி லூஸாக ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும், காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்கும், வரப்புத்தன்மையாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே அதனுடைய தன்மையை வந்து இழந்து போய் சுருங்கி விரிகிற தன்மையை ஃபுல்லாக நம்மளுக்கு இழந்து போய் அது வீக்காக இருக்கும். சில பேர்த்துக்கு அப்படியே ரப்ச்சர் ஆகிட்டு ஏதாவது அந்த இடத்துல வந்து டீஜெனரேஷன்ஸ் ஏதாவது ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த எலும்புகள் பார்த்திங்க அப்படின்னா அந்த தண்ணி தேக்கத்துக்குள்ளேயே நிறைய நேரம் நம்மளுக்கு ஊறி போய் இருந்து எலும்பு எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி எரோஷன் ஆக ஆரம்பிச்சிடும், குழி குழியாக எலும்பில் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். அது எக்ஸ்ரேயில் வந்து நம்மளுக்கு தெரியும், குழி குழியாக விழுந்திருக்குது, அரிச்சிருக்குது, போன்ஸ் எல்லாமே அரிச்சிருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் நாள்பட நம்மளுக்கு அந்த ஜாயின்ட் ஸ்பேஸ் நம்மளுக்கு குறைய குறைய என்னாகும் அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து அப்படியே கீழே இருக்க எலும்பில் வந்து ஓவர்லேப் ஆகி ஏறி நம்மளுக்கு வந்து கால் எல்லாமே நம்மளுக்கு வளைஞ்சு போக ஆரம்பிக்கும். அதில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃபார்மிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு முடக்குவாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா கைகள்லாம் அந்த எலும்புகள் இருக்கக்கூடிய அந்த மொழி எலும்புகள் இருக்கக்கூடியலாம் பருத்து பட்டன் மாதிரி பருத்து பருத்து நம்மளுக்கு காணப்படும். இந்த விரிஸ்டில் மணிக்கட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு கேலஸ் மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். அது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த பசு மாடில் காளை மாடிலலாம் நம்மளுக்கு திமில் மாதிரி நம்மளுக்கு இருக்கும் இல்லையா நாட்டு மாட்டில், அது மாதிரி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த முடக்குவாதம் வந்து நம்ம ஈஸியாக முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டுதான்லாம். ஆமம் ப்ரொடியூஸ் ஆகாமல் நம்ம நல்லா டைஜஷனை என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு குடல் சுரப்பிகளை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வச்சு இந்த முடக்குவாத ப்ராப்ளம் இந்த பிரச்சனைக்கு வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் சேர்த்து கொடுக்குறோம், கண்டிப்பாக முழுமையாக சரியாயிடும். அந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட் நம்ம எதனால எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா முடக்குவாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பாக்டீரியாஸ் வந்து நம்மளுக்கு இந்த முடக்குவாத ஃபேக்டரை வந்து நம்மளுக்கு அக்ரவேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக வந்து ரிசர்ச்சஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க, WHOல இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் இதை வந்து சித்தர்கள் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லியிருக்காங்க. முடக்குவாத பிரச்சனை வந்து ஒரு சில குடலில் இருக்கக்கூடிய நுண்கிருமிகள்னால கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து அக்ரவேட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால தான் நம்ம வாதத்தை வந்து நல்லா குறைச்சி நல்லா மோஷன் நல்லா வெளியே போகிற மாதிரியான மருத்துவம் வந்து பண்ணுறோம். அதே தான் இந்த கோலன் ஹைட்ரோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டும் பண்ணும். உங்களுக்கு அந்த குடலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கெட்ட மலங்கள் அந்த பாக்டீரியா எல்லாத்தையும் அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம வெளியே எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அன்னைக்கே உங்களுக்கு பெயின் குறையும், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஜாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த வீக்கங்கள் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த் நீங்கள் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆல் ரைட் ஆயிடுவீங்க, நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. நம்மளுக்கு இந்த நோய் வந்து இருக்கா அப்படின்ற ஒரு சிந்தனையே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும், அந்த அளவுக்கு நல்ல பூரணமாக குணமாயிரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ தான் ரொமட்டாய்டு ஃபேக்டர் இருக்கவங்களுக்கு இதை நம்ம அப்படியே பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆயில் அப்ளிகேஷன்ஸ் வந்து டெய்லி பண்ணிவிட்டு எண்ணெய் குளியல் வந்து வாரத்துக்கு ஒரு முறை நம்ம எடுத்துக்கிட்டு இதை மட்டும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் திரும்ப வராது. இதுக்கு மற்ற மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் லாங் மருந்துகள் எடுத்துக்கணும், அதுவும் ஸ்டெராய்டு மருந்து வந்தால் எடுத்துக்கணும், அது எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் சரியாகும் அப்படின்னு எத்தனையோ ஹாஸ்பிட்டலில் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அப்படி கிடையாது,
கிடையாது. நம்ம ஆர்ஏ ஃபேக்டர் நல்லா நார்மல் பண்ணி கொடுத்துட்டு இஎஸ்ஆர் எல்லாமே நம்ம நார்மல் ஆயிடுச்சு, நம்மளுடைய பிளட்டை நல்லா சுத்திகரிக்க பண்ணிட்டோம் அப்படின்னாவே இது சரியாயிடும். இதனுடைய ட்ரிகர் ஃபேக்டர்ஸ் இந்த பாக்டீரியா, இன்டஜஷன் ப்ராப்ளம், இது மாதிரி நிறைய வந்து இதை அதிகப்படுத்தி விடுற ஃபேக்டர்ஸ் வந்து நிறையா இருக்குது. அதுலேருந்து நம்ம உடம்பை தற்காத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக அந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம் திரும்ப உங்களுக்கு வராது. இப்போது வலி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா பவளமல்லி இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய இலை வந்து ஒரு 5-6 இலைகள் எடுத்து அதை 1-2 தட்டி போட்டு கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பெயின் வந்து உங்களுக்கு இருக்காது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ்னால ஏற்படக்கூடிய பெயின் இருக்காது. அதே மாதிரி முடக்கருத்தானையும் நம்ம கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பெயின் இருக்காது. இந்த முடக்கருத்தான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்காக முடக்கரத்தானை வந்து நம்ம அடை மாதிரி நம்ம செஞ்சு வாரத்துக்கு ஒரு முறை இல்லாட்டி 2 சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஜாயின்ட்ஸ் எல்லாமே நல்லா வலிமையாக இருக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம் எல்லாம் நம்மளுக்கு வரவிடாமல் அது நம்மளுக்கு பாதுகாத்து கொடுத்துட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் குதிகாலில் ஏற்படக்கூடிய வலிகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேம், என் பேர் பார்வதி. எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? புதுக்கோட்டையிலிருந்து கொஞ்சம் தெளிவான முறையில உங்களோட கேள்வியை கேட்கலாம். உங்களோட வயது என்ன? 48 இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ. அம்மா நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. ஹலோ பார்வதிமா, உங்களோட லைன் கிளியரா இல்லம்மா? அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது சிக்னல் தெளிவா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கால் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு குதிகால் வலிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த குதிகால் வலிகள் எதனால் ஏற்படுது? ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட செருப்பு எனக்கு போட்ட பிறகு தான் இப்படி வருது. ஒரு சில செருப்புகள் மாற்றும் போது கூட இது மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து சரியாக கிரிப் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த பிளான்டார் ஃபேஷியா மசில்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுத்துது. இல்லை டக்குன்னு ஸ்லிப் ஆயிடுறாங்க, அந்த ஸ்லிப்பர்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது அஃபெக்ட் பண்ணியும் நம்மளுக்கு பிளான்டார் ஃபேஷியாவில் மசில்ஸில் வந்து நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரெயின் ஏதாவது ஏற்பட்டுது அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நம்மளுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுட்டு இந்த மாதிரிலாம் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படின்னாலும் அது வந்து நம்மளுக்கு கால்கேனியஸ் ஸ்பார் ஃபார்மேஷன்ஸை நம்மளுக்கு உண்டு பண்ணி விட்டுரும். அதுக்கப்புறமா மெயினாக வந்து பெண்களுக்கு வந்து குதிகால் வலி எதனால் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா ஹை ஹீல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால. மிதமான ஹீல்ஸாக இருந்தாலும் சரி, ஹை ஹீல்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை சில பேர் வந்து திடீர்னு ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, திடீர்னு ஃப்ளாட் யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி மாறி மாறி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த பிளான்டார் ஃபேஷியா மசில்ஸ் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகி நம்மளுக்கு குதிகால் வலிகள் வந்து நம்மளுக்கு ஏற்படும். சில பேர்த்துக்கு குதிகால் அந்த குதிகால் வலியோடு சேர்த்து அப்படியே பாதம் ஃபுல்லாக சில பேர்த்துக்கு வலிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாலன் ஆர்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுக்கு நம்ம நடக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலில் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி நம்மளுக்கு தெரியும். அந்த ஆர்ச் வந்து நம்மளுக்கு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த ஒரு பெயினும் இருக்காது. அந்த ஆர்ச் ரொம்ப அதிகப்படியாக இருந்தாலும் நம்மளுக்கு நடக்கும்போது நம்மளுக்கு பெயின் இருக்கும். சுத்தமாக நம்மளுக்கு ஆர்ச்சே இல்லை அப்படின்றப்போ ஃபாலன் ஆர்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம எப்படி டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஈரக்காலோட நம்ம நடக்கும்போது நம்மளுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அப்படியே ஃபுல் பாதமும் நம்மளுக்கு படியும். அந்த ஒரு ஆர்ச் வந்து நம்மளுக்கு இருக்காது அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் படிகிறப்போ. அப்படி இருக்கப்போ அதை ஃபாலன் ஃபுட்னு சொல்லுவோம். அதில் வந்து நம்மளுக்கு ஒரு சில மசில்ஸ் வந்து நம்மளுக்கு கிரிப் இல்லாமல் அப்படியே நம்மளுக்கு தொங்கி காணப்படுறதுனால தான் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வந்து ஏற்படுது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த குதிகால் எலும்பை வந்து ஸ்ட்ரெயின் ப்ரெஷர்னால ஏற்பட்டு நம்மளுக்கு அதை தொடர்ந்து நம்மளுக்கு குதிகால் வலி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ அதுக்கெலாம் வந்து நல்லா நம்ம பிளான்டார் ஃபேஷியா மசில்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணோன்னா தான் அந்த பெயின்லேருந்து நம்ம முழுமையாக நம்ம மீள முடியும். பெயின் கில்லர் எடுத்தெடுத்து இது பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது சரி வராது. எவ்வளோ ஒரு ஸ்டேஜில் வந்து பெயின் கில்லருக்கும் வலிகள் வந்து கேட்காது, அந்த மாதிரி ரெசிஸ்டன்ட் ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும் உங்களுக்கு குதிகால் வலி. அப்போ இது முழுமையாக நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா நேச்சுரலாக மூலிகை மருந்துகள் எடுத்து சில வைத்திய முறைகள், சில பஞ்சகர்ம சிகிச்சைகள், வர்ம சிகிச்சைகள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் நம்ம இந்த இதை வந்து குணப்படுத்த முடியும், முழுமையாக சரி பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம கியூர் பண்ணிட்டாலும் நம்மளுக்கு ஃபுல்லாகவே சரியாயிரும். அதே மாதிரி இந்த குதிகால்னால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கால்கே அந்த யூரிக் ஆசிட்ஸை
கால்சியமுடைய லெவல்ஸ் அதிகரிக்கிறது, இது எல்லாமே நம்ம நார்மல் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் வளர்ச்சிகள் வந்து நம்மளுக்கு இருக்காது அந்த அளவுக்கு. ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்க இணைப்பிரதமா இருக்கீங்க, பேசலாம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கஸ்தூரி, நாங்க அரியலூர்ல இருந்து பேசுறோம். ஓகே கஸ்தூரி, இது யாருக்கான கேள்விமா? இது எனக்காக தாங்க. உங்க வயசு? 43. ஓகேமா, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க. அம்மா வணக்கம். ஹலோ. வணக்கம், சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க லைன்ல தான்மா இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? எனக்கு வந்து ஷோல்டர் பெயின் இருக்கு. எவ்வளவு நாளா இருக்கு? ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, எவ்வளவு நாளா ஷோல்டர் பெயின் இருக்கு? ஷோல்டர் பக்கம் வலி ஜாஸ்தியா இருக்கு. ஆ சரி, எவ்வளவு நாளா இருக்கு? ஹலோ சேர்ந்துருக்கா? ஷோல்டர் வலியோட சேர்த்து கழுத்து வலியும் இருக்கா, கை வலியும் இருக்கான்னு டாக்டர் கேக்குறாங்க. கை வலி, கை வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேடம். சர்வைக்கல் ஸ்பான்டிலோசிஸ் தான். நான் கேக்குற க்வெஸ்சனுக்கு நீங்க தெளிவா ஆன்சர் பண்ணீங்கன்னாதான் எனக்கு வந்து உங்களுக்கு என்ன வியாதி இருக்கு அப்படின்றத டயக்னோஸ் பண்ண முடியும், சரிங்களா? நீங்க வந்து சரியா, நீங்க வந்து கை பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மேடம். ஓகே, சரி ஓகே. கழுத்தெல்லாம் நல்லா திருப்ப முடியுதா? கழுத்து திருப்ப முடியல, கை மட்டும் பின் பக்கம் இழுக்க முடியல, இழுக்க தூக்க முடியல, கொண்டு போக முடியல. சரி ஓகே, அப்போ கண்டிப்பாக சர்விக்கல் ஸ்பாண்டிலோசஸ் ப்ராப்ளம் தான் இருக்குது, சரியா? நம்ம கழுத்து எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, கழுத்து எலும்பு வந்து நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து ஏற்கனவே நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒவ்வொரு வெர்டிபிராக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அது வந்து மேற்கொண்டு நம்மளுக்கு கம்ப்ரெஷன் ஆகிறதுனால அது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து டீஜெனரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓவர் ஸ்ட்ரெயின்னால இல்லை ஏதாவது நம்மளுக்கு வந்து ஜெர்க்னால, ஏதாவது ஸ்பீட் பிரேக்கர்ஸில் டக்குன்னு நம்ம ஏறி இறங்குறோம் அதனால, இல்லாட்டி கீழே விழுந்ததை தொடர்ந்து, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால, மெயினாக வந்து லேடிஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா சைனசைட்டிஸ் ப்ராப்ளம்னால நம்மளுக்கு செர்விக்கல் போனில் வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் வந்து ஏற்படும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேடிஸ் வந்து தலை குளிச்சுட்டு தலை சரியாக துவட்டாமல் அப்படியே முடிஞ்சு வச்சுருவாங்க. அந்த நீர் பார்த்திங்க அப்படின்னா அந்த எலும்புகளை வந்து நம்மளுக்கு டேமேஜ் பண்ணி விட்டு நரம்பு அழுத்தம் ஏற்பட்டு நம்மளுக்கு கை வலி, பிடாணி முதுகு வலி எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். நம்மளுக்கு எதனால நம்மளுக்கு ஷோல்டர் பெயின்லாம் நம்மளுக்கு ஏற்படுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த மசில்ஸ் ஷோல்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேப்லாவில் சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிரும். அது வந்து சுருங்கி விரிகிற தன்மை வந்து அதுக்கு இருக்காது. ஒரு மாதிரி நல்லா அது அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி கன்ட்ராக்ஷன் வந்து நடக்காமல், ரிலாக்ஸும் ரிலாக்ஸேஷனும் நம்மளுக்கு நடக்காமல் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால தான் நம்மளுக்கு பெயின் இருக்கும். கையை வந்து பின்னாடி கொண்டு போக முடியாது, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கும். கை வந்து ஒரு ஆங்கிளுக்கு மேலே தூக்க முடியாது, ஸ்ட்ரைட்டாக தூக்க முடியாது. கழுத்து ஒரு சில பேர்த்துக்கு திருப்ப முடியாமல் இருக்கும் செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னால தான். இதை வந்து நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதுக்காக வந்து ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வர்ம சிகிச்சை கொடுக்குறோம், அதே மாதிரி கிரீவவஸ்தியும் கொடுக்குறோம். கிரீவவஸ்தி கொடுக்குறப்போ நல்லா நம்மளுக்கு அந்த செர்விக்கல் ரீஜியனில் இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சரியாயிடும். அந்த ரெண்டு தோள்பட்டை கவிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நம்ம வந்து கை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். நரம்பு வந்து அழுத்தி ஒரு மாதிரி தூக்கிட்டு இருக்கும். நார்மலாக இருக்க சைடு விட்டிங்க அப்படின்னா நல்லா டீப்பாக உள்ளுக்குள்ளே நம்ம விரல்கள் வந்து பெனிட்ரேட் ஆகி போகும். அதே மாதிரி அஃபெக்டட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நர்வ் வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கனால, ஒரு நர்வ் வந்து நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி நம்ம பிடிச்சி இழுத்து வைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நம்மளுக்கு ஸ்டிஃபாக தூக்கிட்டு தானே காமிக்கும், அது தெளிவாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுறப்போ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் தான். அதுக்கேற்ற மாதிரியான சிகிச்சை முறைகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குணப்படுத்தி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி இந்த பிரச்சனை மட்டும் இல்லாமல் இந்த முடக்குவாதம் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏ ஃபேக்டர், சிஆர்பி ப்ரோட்டீன் இந்த மாதிரி இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப அக்ரவேட்டடாக இருக்குது அப்படின்னா 2-3 ட்ரீட்மெண்ட்டில் கண்டிப்பாக அதை வந்து நம்ம நெகட்டிவ் கொண்டு வந்துடலாம். அதனால எல்லா பெயினும் நம்மளுக்கு சரியாயிடும்.
அதே மாதிரி இந்த சர்விக்கல் ஸ்பான்லோசிஸ், லம்பார் ஸ்பான்லோசிஸ், டிஸ்க் பல்ஜ், L4-L5 கம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னாலும் கடிவஸ்தி சிகிச்சை சேர்த்து பண்ணுறப்போ கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு க்யூர் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி சிகிச்சை, பஞ்சகர்ம சிகிச்சை சேர்த்து பண்ணுறப்போ நம்மளுடைய முதுகு தண்டு வடம் நல்லா பலமாகும், நல்லா வலிமையாகும், பின்னாடி திரும்ப திரும்ப நம்மளுக்கு இந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாது. அதே மாதிரி எலும்புகள் நல்லா பலமாகிறதுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆஸ்டியோகிளாஸ்ட், ஆஸ்டியோபிளாஸ்ட் ஃபார்மேஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பிரண்டை சார்ந்த மருந்துகள் எல்லாமே நம்ம எடுக்கிறப்போ போன்ஸ் நல்லா ஹெல்த்தியாக நம்மளுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிது. அது போன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 75 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு ஆசிஃபை ஆகிட்டே தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக நம்மளுக்கு மாறும், நல்ல திடமாகும், நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாவே பெயின் வந்து லைஃப் லாங் நம்மளுக்கு வராது, திரும்ப திரும்ப ரிப்பீட்டாக வராது. ஒன்ஸ் கியூர் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நம்ம கியூர் பண்ணிடலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் ராதாமணிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஈரோடு மாவட்டம் புளியம்பட்டியில இருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்கான கேள்விதாங்க. உங்க வயசு? வயசு 50ங்க. பேசலாம், டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. அம்மா வணக்கம். வணக்கங்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்கு? எனக்கு குதிங்கால் வலிங்க, 2-3 மாசமா இருக்குது. சரி, ரெண்டு கால்லயுமே இருக்கா, ஒரு கால்ல மட்டும் இருக்கா? இல்ல, ரைட் சைடு தான் மட்டுங்க, ரைட் குதியில் மட்டும்தாங்க. காலையில எந்திரிச்சோனே அதிகமா இருக்கா பெயின்? ஆமாங்க, ரெஸ்ட் எடுத்தா கீழ ஊன முடிய மாட்டேங்குது. ரெஸ்ட் எடுத்தா டிவி பாத்துட்டு இருந்தாலே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கீழ ஊன்னா நடக்க மாட்டேங்குது, நடக்க முடிய மாட்டேங்குது. குதிகால் எலும்பு வளர்ச்சி தான் கண்டிப்பா இருக்கும். ஸ்கேன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மா டயக்னோஸ் பண்ணிடலாம். சரியா, ஒரு மாதிரி சின்னதா காலுக்கு அந்த அந்த குதிகால் எலும்பு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு முள்ளு மாதிரி வளர்ந்து வந்து மசில குத்திட்டு இருக்கும், அந்த பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கு. சரியா, இதை வந்து ஈஸியா நம்ம சரி பண்ணிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா செங்கலை வந்து நல்லா பழுக்க காய்ச்சி அதை வந்து வச்சிருங்க, ஏதாவது ஹேண்டிலோட பிடிச்சி கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. எருக்கலை ஒரு 10-15 எருக்கலை, பழுத்த எருக்கலை வந்து நல்லா அது மேல வரிசையா 2-3 லேயரா அடுக்கி வச்சு பொறுக்கக்கூடிய சூட்ல வந்து அந்த குதிகாலை நல்லா வச்சு வச்சு எடுங்க. இந்த ஒட்டடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா அந்த எலும்பு வளர்ச்சி வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில மேற்கொண்டு நம்மளுக்கு வளராம இருக்கிறதுக்காக வந்து நல்லா அந்த யூரிக் ஆசிடு அது எல்லாத்தையும் நல்லா வெளியேற்றுற மாதிரி, சிறுநீரகத்தையும் நல்லா தூண்டி விட்டுற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து உள்ள கொடுப்போம். அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. ஈரோடு மாவட்டத்தில் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு, கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி கொடுக்கக்கூடிய தைலத்தை வந்து டெய்லி அப்ளை பண்ணி டெய்லி ஒத்தனம் கொடுத்து கொடுத்து அந்த பிளான்டார் ஃபேஷியா இந்த குதிகாலில் வந்து இருக்கக்கூடிய அந்த சதை மசில் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நல்லா வந்து வலிமைப்படுத்தணும். சுத்தி இருக்கக்கூடியதை வந்து நல்லா டெய்லி ஒத்தனை கொடுத்து கொடுத்து கல்லு போச்சு நல்லா ஒத்தனை கொடுத்து கொடுத்து நல்லா வலிமைப்படுத்தணும். அப்படி மசில் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க எலும்பு வந்து என்ன குத்து குத்துனாலும் வலி வந்து ஏற்படாது. அந்த அளவுக்கு நம்ம மசில்ஸை வந்து நம்ம திடமாக்கிட்டோம் அப்படின்னா வலி வந்து நம்மளுக்கு ஏற்படாது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிகிச்சை முறைகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்கு. அதுக்காக நல்ல தைலங்கள், மூலிகை தைலங்களும் இருக்கு. இதை கரெக்டாக சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குதிகால் வலி வந்து கியூர் ஆகிடும். ஏன்னா சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குதிகால் எலும்பு வளர்ச்சி இருக்கப்போ நம்ம வந்து அதை மருந்துகள் எடுத்து தான் நம்ம வந்து அதை சரி பண்ண முடியும். மருந்துகள் எடுத்துக்காம அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது, இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. எங்கனாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட் உள்ள வந்தோடனே நல்லா நாடி பரிசோதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மருத்துவம் வந்து கொடுப்போம். அதே மாதிரி நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எல்லாமே வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. கரெக்டான ரேஷியோஸில் தான் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு மருந்துகளையும் சுத்தி பண்ணி தான் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி மருந்துகளுக்கு எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட், லைசன்ஸ், ஜிஎம்பி சர்டிஃபிகேட், லைசன்ஸ் எல்லாமே இருக்குது. முறைப்படி தான் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால எந்த ஒரு பக்க விலையும் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தாது. இது மட்டும் இல்லாமல் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய மருத்துவமனைகள் இருக்குது. ஆந்திரா தெலுங்கானாலெல்லாம் 15க்கும் மேற்பட்ட மருத்துவமனை கிளைகள் வந்து இருக்குது. எங்கனாலும் சிகிச்சை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு தடவை நல்லா கரெக்டாக சொல்கிற அளவு காலம் வரைக்கும் கரெக்டாக சிகிச்சைகள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எதுவுமே வாழ்நாள் முழுக்க வராது, அந்தளவுக்கு நல்லா சரி பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி கால்கினியம் ஸ்பர்னால் பாதிக்கப்பட்டிருந்தவங்க நிறைய பேர் எங்களோட மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுத்து
ஈஸியாக குணமாகி போயிருக்காங்க, எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் சரியாயிருக்காங்க. சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கால்கேனியம் ஸ்பர்ரு இருந்துச்சு அப்படின்னா ஆப்ரேட் பண்ணி அந்த முளையை மட்டும் எடுத்து விட்டுருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அது உள்ளுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் ஆகி அது ஒரு மாதிரி ஓட்டை மாதிரி ஒரு சில பேர்த்துக்கெலாம் போட்டு புண்ணாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு போதும் கால்கேனியம் போன் வந்து நம்மளுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அறுவை சிகிச்சை மட்டும் போயிடாதீங்க. அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்ம பூரணமாக அதை சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக கொடுத்துட்ருக்கோம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்க சார், உங்கள் பேர் என்ன? சரவணன் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்கள் வயசு? 25 மேடம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம், சொல்லுங்க. எனக்கா? ம், சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஹலோ ஹலோ சரவணன், உங்கள் சந்தேகம் என்ன, கேட்கலாம். கணையத்துல நீர் கட்டி இருக்கா? சுகர் நார்மலா இருக்கா? ஹலோ, சுகர்லாம் நார்மலா இருக்கா? ஹலோ மேடம், சுகர் நார்மலா இருக்கா? இல்ல மேடம், சுகர் இருக்குன்றாங்க. சுகர் இருக்கா? எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? மாயா செஞ்சு பேசுறேன். கும்பகோணம் பக்கமா? ஹலோ ஹலோ சொல்லுங்க மேடம். எந்த மாவட்டம் பக்கம்? தஞ்சாவூர் மாவட்டம் மேடம். தஞ்சாவூர், சரி, ஓகே. தஞ்சாவூர்ல எங்களுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு. ஸ்கேன் ரிப்போர்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நேர்ல எடுத்துட்டு வாங்க. கணையத்துல வந்து ஸ்டோன்ஸ் இருக்கா இல்ல நீர் கட்டி இருக்கா அப்படின்றத மட்டும் பாத்துக்கலாம், சரியா? ஸ்கேன் வச்சிருக்கீங்க தானே? கணையம் பாதிச்சிருந்தாங்க மேடம். சுகர் வேற இருக்கு இல்லையா, கண்டிப்பா சரி பண்ணிடலாம், பயப்பட தேவையில்லை, சரியா? பான்க்ரியாடைட்டிஸ் பிரச்சனை இருந்தாலும் சில பேர்த்துக்கு அதுலனா வலி வந்து ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். பான்க்ரியாடைட்டிஸ்னால சில பேர் வந்து இமீடியட்டாக உயிரிழந்துருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான வியாதி கூட எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் சரி பண்ணியிருக்கோம், சரியா? பான்க்ரியாடைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு வந்து ரத்த வாந்தியாக எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு சில இன்ஃப்ளமேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டு வாமிட்டிங் எடுத்தாங்க அப்படின்னாவே ஃபுல்லாக பிளட் வாமிட்டிங்காகவே எடுப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் மருத்துவ சிகிச்சை பண்ணி சரி பண்ணியிருக்கோம். அந்த பேஷண்ட் இன்னும் வந்து அந்த கம்ப்ளைண்ட் சரியாகி அதுக்கப்புறம் வந்து சளி தொந்தரவுக்காக எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பயப்பட வேண்டாம். பான்க்ரியாஸில் கணையத்தில் வந்து நீர் கட்டி இருந்தாலும் சரி, சில பேர்த்துக்கு கணையத்தில் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும், சில பேர்த்துக்கு கணையத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்ஸும் ஒட்டுமொத்த செல்ஸும் அலர்ஜி ஆகிருக்கும். அது என்ன அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கிறது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை வியாதி வந்துடும், சுகர் வந்துடும், வயிறு வலி தாங்க முடியாத அளவுக்கு வலிகள் வந்திருக்கும், அட்மிட் ஆகிற அளவுக்கு வலிகள் வந்திருக்கும். அது ஆப்ரேஷன் பண்ணி அந்த டக்ஸ் ஆஃப்லாம் சரி பண்ணி அந்த செல்ஸ் ஆஃப்லாம் இது பண்ணும் அப்படின்பாங்க. ஒரு மாதிரி பஸ்ஸெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு ஒத்துருக்கும். அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறப்பே நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க. இது மூலிகை மருந்துக்களில் சரிப்படுத்திடலாம். ஒருக்க உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை எல்லாத்தையும் நேரில் எடுத்துகிட்டு வாங்க. சுகர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஃபாஸ்டிங் சுகரும் போஸ்ட்மார்டம் சுகர் எடுத்துகிட்டு வந்து ஒன்று தஞ்சாவூரில் பார்க்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு டைம் மட்டும் சென்னையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் தஞ்சாவூரில் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சரி பண்ணி கொண்டுலாம். அப்படியே விட்டிங்க அப்படின்னா சுகர் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். சுகர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது, அன்கண்ட்ரோல்டாகவே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அடுத்து 7 உடற்கட்டுகளும் நம்மளுக்கு பாதிக்கப்படும், ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு பாதிக்கப்படும், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்துக்குமே எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை நல்ல சிகிச்சை முறைகள் இருக்குது. ஏற்கனவே நிறைய பேஷண்ட் இதனால சரியாகி போயிருக்காங்க. அதனால் பயப்படாமல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுங்க, சரிங்களா? ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், குட் மார்னிங், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? சித்தாலட்சுமி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாகப்பட்டினத்துல இருந்து பேசுறேன். ஓகே, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம். வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. நெஞ்சு வலி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, 1 வருஷமா இருக்கு. 1 இயரா இருக்கா? நெஞ்சு வலி, பின்னாடி முதுகு வலி இருக்கு. அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்கா? இல்ல மேடம், அப்படிலாம் எதுவும். சாப்பாடுலாம் நல்லா டைஜஷன் ஆகுதா? என்ன மேடம்? சாப்பாடு சாப்பிடுறதெல்லாம் நல்லா டைஜஷன் ஆகுதா? சாப்பாடு வந்து தொண்டையிலே நிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்ச நேரத்துக்கு. சரி, ஓகே. அசிடிட்டி தான், டைஜஷன் சரியா ஆகல, கேஸ்ட்ரோ டிஸ்டர்பன்ஸ்னால தான் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு, சரியா? ஹார்ட்ல எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி எதுவும் மாத்திரைகள் எதுவும் எடுக்கிறீங்களா?
இல்ல மேடம் அப்படி எதுவும் எடுக்கல. ஈசிஜியும் எக்கோ டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க. நார்மல் தானே? இருதயம் வலிக்கிற மாதிரியே தான் நம்மளுக்கு இருக்கும். இருதயத்துல போட்டு நம்மளுக்கு குத்துற மாதிரி ஒரு வலி இருக்கும், விலாயிலம்ல குத்துற மாதிரி வலி இருக்கும், முதுகு பகுதியில குத்துற மாதிரி வலி இருக்கும். அத்தனையும் கேஸ்ட்ரைட்டிஸோட சிம்டம்ஸ் தான். சரியா, இது வந்து ஈஸியா சரி பண்ணிடலாம். நம்மளுக்கு கேஸ் ஃபார்மேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒன்னு ஆசிட் செக்ரிஷன் ஜாஸ்தியா இருந்தாலும் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும், இல்ல சரியா மலச்சிக்கல் தொந்தரவு சரியா மோஷன் போல அப்படின்னாலும் உள்ளுக்குள்ள வாயு ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஃபுட்டு சரியா டைஜஷன் ஆகல, அது வயிற்றுக்குள்ளேயே சேர்ந்து நம்மளுக்கு மந்தம் பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னாலும் நம்மளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். எப்படினாலும் நம்மளுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகும். அது ஃபார்ம் ஆகுறது நம்மளுக்கு நெஞ்சு பகுதிக்குள்ளேயே நம்மளுக்கு சுத்திட்டு டயஃப்ராம் போட்டு அழுத்திட்டு நம்மளுக்கு பிரச்சனை ஏற்படுத்தி விடுக்க போதான். செஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ் ஆகிறப்போ ஒரு மாதிரி ஹார்ட் பெயின் மாதிரி இருக்கு. ஒரு சில பேர்த்துக்கு அந்த கையும் வலி சேர்த்த மாதிரி இருக்கும், அப்படியே ஹார்ட் அட்டாக்கோடைய வலி மாதிரியே ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அது ஈஸியாக சரி பண்ணிடலாம். இதை வந்து என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப பெயின் இருக்கப்போ இமீடியட்டாக பெயின் வந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளைப்பூண்டு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 10 பல் 15 பல் மலை வெள்ளைப்பூண்டு, அதை எடுத்து தண்ணியில் கொதிக்க போட்டு ஒன்று அந்த தோலோட மென்று சாப்பிட்லாம். இல்லாட்டி தோலை வந்து பீல் பண்ணிட்டு வெறும் அந்த பூண்டுக்களை மட்டும் நீங்கள் மென்று சாப்பிட்லாம். நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப சாஃப்டாகவும் பாயில் பண்ணிட வேண்டாம் பூண்டை. ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு பூண்டை வந்து நல்லா சாஃப்டாக பாலில் வச்சு பாயில் பண்ணலாம். பட் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ட்ரபிளுக்கு வந்து பூண்டு வந்து பாயில் பண்ணுறப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பூண்டு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து காரத்தன்மை இழந்து இருக்கணும். நம்ம வாயில் போட்டு மெல்றப்போ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நரிச்சு நரிச்சுன்னு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ட்ரபிள் உங்களுக்கு இமீடியட்டாக உங்களுக்கு ரிலீஃப் ஆயிரும். உடனே உங்களுக்கு அந்த செஸ்ட்டு பெயின் இருக்குது, ஒரு மாதிரியான விலா இலம்பில் குத்துற பெயின் இருக்குது, அது எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிரும். இது அந்த பெயின் இருக்க டைம் மட்டும், ரொம்ப ஜாஸ்தி இருக்க டைம் மட்டும் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். க்யூர் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஏற்படுத்தாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1 வீக் மருந்து எடுக்கிறப்பிலே உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக உங்களுக்கு சரியாகி வந்துடும். ஒரு 2 வாரம் தாண்டிலாம் உங்களுக்கு ஆல்ரைட் நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும், கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஆனாலும் ஒரு 1 மந்த் இல்லாட்டி ஒரு 1.5 மந்த்ஸ் இல்லை 2 மந்த்ஸ் மட்டும் மெடிசன்ஸ் வந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இறைப்பையில் இருக்கக்கூடிய புண்ணு, குடலில் இருக்கக்கூடிய புண்ணு, அந்த உணவு குழாயில் இருக்கக்கூடிய புண்ணு, அந்த ஆசிட் செக்ரீட் ஆகி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக புண்ணாக்கி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த புண்ணெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நம்மளுக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் நம்மளுக்கு வராது. காரம் இந்த மாதிரி சேர்க்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருங்க, கொஞ்சம் மிதமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அதுவும் சேர்த்து நம்மளுக்கு வயிற்றை வந்து ஹீட் அதிகமாகும், வயிற்றை புண்ணாக்கி விட்டுரும், மோஷன் போகிற அப்போ எரிச்சல் இந்த மாதிரி வேதனையெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி விடும். அதனால் காரம் மட்டும் கொஞ்சம் குறைச்சி மிதமான அளவில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த தொந்தரவும் உங்களுக்கு ஏற்படாது. திரும்ப நம்மளுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு அடிக்கடி வந்து ஏற்படாது. நல்லா டைஜஷனும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிரும், செரிமான உறுப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும், முட்டுவலியாக இருக்கட்டும், ஆஸ்துமா, சைனசைட்டிஸ், ஆஸ்மா பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பல வருட காலமாக வச்சுருக்கக்கூடிய ஆஸ்மா பிரச்சனை, சைனசைட்டிஸ் பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிடுவோம். அந்தளவுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் வந்து எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் இருக்குது. சைனசைட்டிஸ், ஆஸ்மா எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மருந்துகள் எடுத்த 1 வாரத்துலேயே உங்களுக்கு வந்து நல்ல வித்தியாசங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். சளி எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி நல்லா வெளியேறி நல்லா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ப்ரீத், எந்த ஒரு இன்ஹேலரும் இல்லாமல் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் நார்மலாக நம்மளால் ப்ரீத் எடுத்து அந்த லங்ஸ் கெப்பாசிட்டியை நல்லா நம்ம அதிகரித்தோம் அப்படின்னா ஆஸ்மா நோயெல்லாம் நம்மளுக்கு குணமாயிரும். அந்த அளவுக்கு நல்ல சிகிச்சை மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி நாள்பட்ட நம்மளுக்கு பார்த்திங்கம்னா சொரியாசஸ், நாள்பட்ட சொரியாசஸ்ல நிறைய பேர் அதிகமாக வச்சுட்டே இருக்காங்க, 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம். அந்த மாதிரி சொரியாசஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் அருமையான மூலிகை சிகிச்சை மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி முழங்கால் வலி, மூட்டு வலிகள், இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் மூலிகை மருந்துகள்லேயே வந்து நல்ல சிகிச்சை முறைகள் எங்களோட ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் தொடர்ந்து 4 தலைமுறைகளை பாரம்பரியமாக பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கட்டி காட்டலிங் பேஃப் யூ ஆல்.